Hello friends, உங்க எல்லாரும் என்னோட YouTube channel Prepare to Crack Tamilக்கு வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா simplification problemsல especially addition and subtraction sums தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இல்ல डायरेक्टली இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இதுல ஒரு 3 sums இருக்கு. பேசிக்கா நான் 3 sums தான் கொடுத்திருக்கேன். இந்த 3 sumsக்கு main important வந்து இந்த way of approach தான். நம்ம எப்படி இந்த sum பார்க்கணும் so that அத ஃபாஸ்டா முடிச்சிடலாம் அப்படிங்கறத இதுல ரொம்ப important. ஓகேவா? இப்போ நம்ம 3 sumsல first டைரக்டா second sumக்கு போறேன். இது நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 385 இந்த 385 plus 738 plus 264 plus 821 plus 148 plus 581 இருக்கு. யூஷுவலா நம்ம என்ன பண்ணுவோம் இத பார்த்தேனே இதவரைக்கும் எழுத ட்ரை பண்ணுவோம். 385 plus 738 plus 264 plus 821 plus 148 plus 581 இப்போ இத ஆட் பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம். இத ஆட் பண்றதுக்கு 10 செகண்ட்ஸ் போயிடும். ஆட் பண்ற எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு 30-40 செகண்ட்ஸ் நமக்கு இதிலே டைம் போயிடும். சோ நம்ம நெக்ஸ்ட் வர வர சம்ஸ் நம்மளால முடிக்க முடியாம போயிடும். சோ நமக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கட்டும் பேங்க் எக்ஸாம்ஸ் ஃபாஸ்டா முடிக்கிறதுங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த சம எப்படி இப்ப ஃபாஸ்டா முடிக்கலாம் அப்படிங்கறத இப்ப நான் பார்த்தோன்னு என்ன சொல்லிடுவேன் ஓகே இதுல ஆன்சர் 2937 சொல்லுவேன். எப்படி அப்படிங்கறத இப்ப 3 செகண்ட்ஸ்ல சொல்லிட்டேன். எப்படி அப்படிங்கறத பாக்கலாம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சம்ஸ்க்கு நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்து போய் ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2936335 இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடைசி ரிஜிட் பாத்தீங்கன்னா 6 இருக்கு, இல்ல 5 இருக்கு, 7 இருக்கு, 2 இருக்கு. கடைசி ரிஜிட் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. சோ என்ன பண்ணலாம்னா இதுல இருக்க கடைசி ரிஜிட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணாலே அதுல ஆன்சர் கிடைச்சிட போகுது. சிம்பிள் அஸ் தட். சோ கடைசி ரிஜிட்னா என்னது 5 8 இதெல்லாம் ஆட் பண்ணும். கடைசி ஜஸ்ட் இன்னும் ஒரு சிங்கிள் டிஜிட்டை ஃபாஸ்டரா எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஜென்ரலாவே அடிஷன் எப்படி ஃபாஸ்டரா பண்ணுங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ தனியா போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்க கிளிக் பண்ணி அதை எப்படி ஃபாஸ்டரா பண்ணலாங்கிறது ஒன் டைம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் டேரக்டா எப்படி பண்றேங்கிறத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சால்வ் பண்ணா 5 பிளஸ் 4 பிளஸ் 1 இஸ் 10, 18, 18 பிளஸ் 8 இஸ் 26, 27. ஸோ த லாஸ்ட் நம்பர் இஸ் 7. ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா கோ ஃப்ரம் ஆப்ஷன்ஸ் ஆல் யூனிட்ஸ் டிஜிட் டிஃபரெண்டா இருக்கு. ஆல் யூனிட்ஸ் டிஜிட் டிஃபரெண்ட். ஸோ ஆட் யூனிட்ஸ் டிஜிட் அலோன். ஸோ யூனிட்ஸ் ஆட் யூனிட்ஸ் டிஜிட் அலோன். ஓகே அவ்வளவுதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபைன். ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சம்க்கு போகலாம். இதுல இதுல என்ன இருக்கு 30965 பிளஸ் 4 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 51308 இருக்கு. இப்போ எக்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்ன பண்ணணும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கும் அதேதான் எல்லா கொஸ்டின்ஸ் எழுதுவோம். நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணுவோம் தென் மைனஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் ரிஜிட் பார்த்தோம்னா எல்லாமே ஜீரோல தான் முடியுது. ஸோ நம்ம யூனிட்ஸ் ரிஜிஸ்டர் மட்டும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் கண்டிப்பா கரெக்டா வராது. ஸோ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிஜிட் போவோம். இதுல 9 இருக்கு, 6 இருக்கு, 8 இருக்கு, 2 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 10 ரிஜிட் எல்லாமே வித்தியாசமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதுல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். ஃபைன். ஓகே இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னா 65 பிளஸ் 33 மைனஸ் 8 தான் நம்ம பண்ணோம். 65 பிளஸ் 30 இஸ் 90 தென் 98 இருக்கு. 98 மைனஸ் 8 இஸ் 90. ஸோ இது லாஸ்ட் டிஜிட்ஸ் வந்து 90. 19 எங்க இருக்கு இங்க தான் இருக்கு. ஸோ இதான் ஆன்சர். சிம்பிள் ஆஸ் தட். என்ன பண்ணும் இரண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும். ஸோ த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணா போதும். ஏன்னா இங்க லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. த சேம் அஸ் தட். கோ ஃப்ரம் ஆப்ஷன்ஸ் எலிமினேட். அவ்வளவுதான் பண்ணீங்கன்னா ஆன்சர்ஸ் கிடைச்சது. நெக்ஸ்ட் சம்க்கு போலாம். என்ன இருக்கு 5836 மைனஸ் 3128 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7287 இருக்கு. ஓகேவா? இதோட ஆன்சர் பிள்ளைங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். 4276 4579 4371 ஆஃப் தீஸ் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி சினாரியோல இப்ப பாத்தீங்கன்னா இதுல 6 இருக்கு, 9 இருக்கு, 1 இருக்கு, எல்லாமே டிஃபரெண்டா இருக்கா இன்னொரு ஆப்ஷன் நன் ஆஃப் தீஸ்னும் இருக்கு. ஸோ இதுல எதுவுமே இல்லாத ஆன்சரா கூட இருக்கலாம். அப்ப நம்ம இந்த வந்து யூனிட்ஸ் ரிஜிட் டென்ஸ் ரிஜிட் வச்செல்லாம் நம்மளால கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம நோ அதர் வே, நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணதான் ஆகணும். தெர் இஸ் நோ அதர் வே. ஸோ எப்படி ஃபாஸ்டரா ஆட் பண்ணணும் ஃபாஸ்டரா சப்ட்ராக்ட் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபாஸ்டர் அடிஷன் ஃபாஸ்டர் சப்ட்ராக்ஷனுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் நான் இது வே ஆஃப் அப்ரோச் எப்படி இதை நம்ம சால்வ் பண்ணணும்னு ஒரு எழுதியே உங்களுக்கு காமிச்சிருந்தேன்.
இந்த x is equal to 7287 plus 3128 minus 5836 இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணோம். இது நம்ம ஃபாஸ்ட்டாக எப்படி சால்வ் பண்ணால் 7000 இஸ் 10000 மைனஸ் 5000 இஸ் 5000 200 பிளஸ் 100 இஸ் 300 மைனஸ் 2 இஸ் மைனஸ் 500 ஸோ 5000 மைனஸ் 500 இஸ் 4500 80 பிளஸ் 20 இஸ் 100 100 மைனஸ் 30 இஸ் 70 ஸோ 4570 7 பிளஸ் 8 இஸ் 15 15 மைனஸ் 6 இஸ் 9 ஸோ த ஆன்சர் இஸ் 4579 இப்போ ஃபாஸ்டராக எப்படி இதை சால்வ் பண்ணுங்கிறத ஸ்பிரிட் அப் நான் இப்போ எழுதி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். யூ எப்படி சால்வ் பண்ணலாம்னா 7000 பிளஸ் 3000 மைனஸ் 5000 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 7000 5000 இதெல்லாமே நம்ம மைண்டில் பண்ண வேண்டியது. இது எப்படி பண்ணோங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. தென் 200 பிளஸ் 100 மைனஸ் 800 வந்து மைனஸ் 500 நெக்ஸ்ட் 80 பிளஸ் 20 மைனஸ் 30 வந்துட்டு 70 தென் 7 பிளஸ் 8 மைனஸ் 6 வந்துட்டு 8 பிளஸ் 15 மைனஸ் 6 இஸ் 90 இதோட ஆன்சர் வந்துட்டு 4579 இவ்வளோ ப்ராசஸ்மே நமக்கு ஃபாஸ்டராக நடக்கணும். ஃபாஸ்டராக மைண்டில் நடந்துச்சுன்னா மேக்ஸிமம் 5-10 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்துட்டு நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் ஃபாஸ்டராக பண்ணுறோங்கிறத விட அப்ரோச் வே ஆஃப் அப்ரோச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நன் ஆஃப் தீஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மீன்ஸ் டிஜிட்ஸ் 10 டிஜிட்ஸ் எது நம்ம டிஃப்ரெண்டாக இருக்கோ அதுலேருந்து நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர்ஸ் ஈஸியாக பண்ணப்பட்ட நன் ஆஃப் தீஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணி தான் ஆகணும். இந்த அடிஷன் சப்ராக்ஷனை எப்படி ஃபாஸ்டராக பண்ணுறோங்கிறத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணா பட் இந்த மெத்தட் உங்களுக்கு இப்போ இதில் கிளியராக புரியலன்னா தனி வீடியோ இருக்கு, அதை கண்டிப்பாக பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளிஃபிகேஷனில் உங்களுக்கு அடிஷன் சப்ராக்ஷனில் எந்த ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் இந்த மூணு மாடல்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். நீங்கள் ஈஸியாக நெக்ஸ்ட் என்னோட வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.